அதுதான் சமஸ்தானத்தோட சாபம், வஞ்சியம்மாளோட கோபம். சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஒரு கட்டத்துல பலத்த அடிபட்டு சமஸ்தானத்துக்குள்ள வந்து தள்ளாடிக்கிட்டு விழுந்தான். வந்தே மாதரம், வந்தே மாதரம். வாருங்கள் வாருங்கள், சுதந்திர போராட்ட தியாகி நண்டு வடாகிறவர்களே, வருக வருக. நாக்கை இழுத்து வைத்து நறுக்கி விடுவேன் ஜாக்கிரதை. அப்பவும் மருந்து விழுற நாக்கு உனக்கு எதிராக பேசறத கேப்ப. முடிவாக பேச்சை நிறுத்த போகிறாயா இல்லையா? பேச்சை நிறுத்துறதா? என் மூச்சு நிக்கிற வரைக்கும் பேச்சு நிக்காது. வந்தே மாதரம், வந்தே மாதரம். வந்துவிடாக, இப்பொழுது உன் வாயால் வந்தே மாதரம் என்று சொல் பார்ப்போம். சொல்லடா சொல். ஏதோ சத்தம் கேட்கிறது, கடம்பா யார் என்று போய் பார். குழந்தைசாமி அண்ணா. வாங்க குழந்தைசாமி அண்ணா, வாங்க. என்ன பதட்டமா ஓடி வரீங்க, சமஸ்தானத்துல ஏதாவது? ஆமா ராயா, என்னன்னு சொல்லுவேன். நண்டுவடாக நாக்கு அறுத்தது இல்லாம அந்த ராஜாக்கள் நண்டுவடாகனை பிரிட்டிஷ் ஜவான்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்நேரம் என்ன சித்திரவதை அனுபவிக்கிறானோ? நண்டுவடாகனுக்கு அந்த சமஸ்தானாதிபதிகள் செய்த சித்திரவதை போதாது என்று ஆங்கிலேய அதிகாரிகளிடம் மாட்டி கொடுத்து விட்டனரா? ஆமாம், அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதுதான் சமஸ்தான ராஜாக்களுடைய நோக்கமே. அந்த நண்டுவடாகனை சாகவிடக்கூடாது. வீரமும் அதே சமயம் விவேகமும் உள்ள ஒரு சுதேசியை நாம் இழக்கவே கூடாது. நாம் நண்டுவடாகனை காப்பாற்றியாக வேண்டும். தண்ணி
நண்டுவடாகன். அவன் சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். ஆமாம் ராயா, இன்று இரவு நண்டுவடாகன அடைச்சி வச்சிருக்கிற கூடாரத்தில இருந்து பிரிட்டிஷ் ஜவான்கள் சமஸ்தான எல்லைய வேவு பார்க்கறதுக்காக போவாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதை நாம விட்டுடவே கூடாது. நண்டுவடாகன காப்பாத்திடணும். சரி, அந்த ஆங்கிலேயருக்கு சரியான பாடம் புகட்டுவோம். நண்டுவடாகனை மீட்டு வருவோம். வாருங்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம, வந்தே மாதரம. அந்த சுதேசி நாய்களை நான் கொல்லாம விட மாட்டேன். வந்தாச்சு, அவனுங்களை நான் கொல்லுவேன். அவனுங்க சாவு என் கையில தான். Thank you.
சொத்தா, இன்று காவல் பலமாக இருக்க வேண்டும். விழிப்புடன் இருங்கள். உத்தரவு. சமஸ்தானத்த எல்லையில எல்லா பகுதியிலும் நம்ம ஆளுங்க ரோந்து சுத்தி வர்றாங்க. உங்க காவலை மீறி யாராவது உள்ள நுழைஞ்சா யோசிக்காம அவங்கள கொல்லிடுங்க. எந்த சுதேசியும் உள்ள நுழையக்கூடாது. 100 கோடி கூட்டத்தை சேர்ந்தவங்க யாரும் வெளியே போக கூடாது. என்ன புரியுதா? சரிங்கய்யா. சந்தேகப்படும்படியான வெளியாட்கள் யாராவது உள்ள நுழைஞ்சா தெய்வதட்சணையும் பார்க்காம கொன்னுடுங்க. 100 கோடி கூட்டத்தை சேர்ந்தவங்க யாராவது எல்லையை கிடைக்க முயற்சி பண்ணா எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. அதுக்கான தண்டனை கடுமையா இருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. காவல்ல கவனம் தவறுனா உங்களுக்கும் தண்டனை இருக்கு. ஜாக்கிரத. சரிங்கய்யா. நீங்க ரெண்டு பேரும் இவங்க கூட காவல் இருங்க. உத்தரவு. மலையா, காளிங்க எப்ப வருவான்? காளிங்க மலைராஜவர சமஸ்தானத்துக்கு போயிருக்கான். விடியறதுக்குள்ள வந்துடுவான். நண்பா, உன் நிலைமை எனக்கு புரியுது. எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமாவே ஒரு முடிவு கிடைக்கும். இல்ல ராயா, படாகனுடைய கவலை எல்லாம் அவன் மனைவி வஞ்சி அம்மாளையும் அவன் மகன் விருட்சகமணியுமே சுத்திட்டு இருக்கு. படாகா, அப்புறம் எதற்காக இப்படி இருக்கிறாய்? என்ன ஆயிற்று சொல். கோட்டைபுரத்து சமஸ்தான ராஜாக்களை கொல்ல வேண்டும். ஆஹா, படாகா பொறு, உன் வேதனை எனக்கு புரிகிறது. அந்நியர்களை ஒழிக்கணும். அவனுக்கு துணை போகிற சமஸ்தானாதிபதிகளையும் தேச துரோகிகளையும் நரிகளையும் நயவஞ்சக பேய்களையும் அழிப்பது தான் நமது நோக்கமாகும். ஏன் அவசரமும் கூட, அவசியமும் கூட. அதுக்காக ராஜாக்களை கொல்லணும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளா இருந்தா கொன்னிடலாம். ஆனா அவங்க கோட்டைபுரத்து ராஜாக்கள். கொஞ்சம் பொறுமையாக இரு நண்டவடாக. தக்க சமயம் பார்த்துதான் அவர்களை நெருங்க முடியும். எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? சாப்பிடு குழந்தை சாமினா. என்ன குழந்தைசாமி என்ன யோசிக்கிறீங்க? ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சிம்மராஜாவும் வேங்கராஜாவும் வேட்டைக்கு போவது வழக்கம். அந்த நேரத்தில் காவல் அதிகமாக இருக்காது. அப்பொழுது அவர்களை கொல்வது மிகவும் சுலபம். சரியாக சொன்னீர்கள். அந்த சமயத்திலே சிம்மராஜனையும் வேங்கராஜனையும் இந்த வாளுக்கும் இந்த துப்பாக்கிக்கும் இரையாக்குவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். அடப்பா, யார் என்று போய் பார். கோட்டைபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு. கோட்டைபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு.
ஆகி எரியுது பாரு அந்த சாபக்கதையே கேளு. கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு, கோட்டபுரத்து வீடு அங்க கொடி பறக்குது பாரு.